நேக்க அவ்வளோ பழம் பார்த்து ஆள் நிற்கிறானே, பயங்கரமாக பசிக்குதாடா, கையில் வர காசு இல்லையே. இப்போ எப்படி சாப்பிட்றது? கரெக்டு, உள்ள இருக்க சாப்பாட்டில் ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பியில் வாங்கி அதை மூணு பரிசல் ஆக்கி ஒன்றை சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா. துணிஞ்சி இறங்கடா மாட்டா. எனக்கு சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடி பிடிக்குமா. சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளைய கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமையில குரங்கு குதறி பிடிமே, குதறி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி முச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திந்துட போகுது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை? வாய், இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியம் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி. அப்படியே பல்கா பார்சலை கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டினா கட்டி குளிக்கிறோம். ஓகே, வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி இங்கே சாப்பிட அகிர் வலிக்கும்டா. சொல்றது முடிஞ்சேடா, போண்டாவுக்கு வந்து பொச கட்டப்பல. என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உமா கொடுப்படா நீ? ஐயோ, உமா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ? போதும்மா போதும்மா போதும். இத பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா நீ, தின்னதுல நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலாம் வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் இந்த தலைய எடுத்து வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, வா வீட்டு புள்ளை என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டுச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுனே இதுதான் உனக்கு கதி. ஜாக்கிரத, பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமியில் வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவா. பாரு, பூரா ட்ரை பீஸ், உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். வர்ற டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோம்னு முரட்டு தூக்கம். மேடம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். நாடி, ஏய் ஏய் நில்லு, ஏய், அரை முட்டை அரிசியாக்க, அனுப்பிச்சு விட்ருங்க, அனுப்பிச்சு விட்ருங்க. என்னங்க இங்கே வாங்க? என்னம்மா? ரெண்டு தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்ன தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும் அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தானே பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குல உட்காந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒன்னும் கொஸ்டின் இல்ல, இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டா. உள்ள போய் வேலையை பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உமா கொடுத்தவன். அந்த மூணு பசங்களை நீதானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான் சேர்த்த. அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி, நான் உன்னை கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா. இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம், எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறமா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம்? மேடம், ஆறுமுக நேரி, அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃபுங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார்,
நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிணங்கிக்கோ. யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்க. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டி போனா தான் சரியா வருவான். ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்ப உமா குடுத்தீங்க? ஐயோ அது சும்மாடி. அப்பா என்ன வெயில்ரா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சத்தினியா புதியா மனுச்சிருக்கு. எலனி எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவ என்ன விலைய சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி, பேரம் பேத்திக்கெல்லாம் பேருகாலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுக்கிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அருவாளை தூக்குற இளநீ விற்கிறவன சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி தனி பண்ணிக்கி வையா அருவாள தம்பி சொல்லலாம். வையி இளநீ என்ன விலை சொல்லுமா? இல்ல பச்சை இளநீ 10, செவ்வல் நீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சாப்பிள ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிளா? யோ இதென்ன அரிசி கடை நடந்தியா? ஆஹா அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானு. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவான். இந்த பாரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எல்லையும் அதுல ஒரு எல்லையும் வாங்கிக்கிறேன். 10 ரூபா இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க, 20 ரூபா இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க, 5 ரூபாயில வாங்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சிருக்க? யாரு பேசுற தெரியுமா? நீ யாரு பேசுற தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபா சம்பளம் பண்ண வேண்டாம் பேசிட்டு இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணத்து நீ வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலி சாடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜெம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூ வேணா ராஸ்கல் பிச்சைக்காரன் பிச்சை கேட்டா கூட மோதிரத்தை வாட்சி கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை சத்தம் இளநி மாதிரி ஓடி போயிருந்தாலும் ராஸ்கல் என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே உங்ககிட்டே சார் கேட்கறானே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே, எழுதிக்க. தென்னந்தோப்பு வத்தலக்குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை 13 சேலம் 21. அட்ரஸ் கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. நீங்க ஏண்டா தீபாவளி துப்பாக்கி கேட்டா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன யாயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தென்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது, வத்தலை குண்டு ஜெமீன் மேட்டர் எல்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயல்களா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிற காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அத நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லன்னு சொல்லு. ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா? இங்க திரும்பு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் புடிங்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழிய முடிக்க சொல்றியா? ஐயோ ஆகுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டையை போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி, உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பண்ணி விட்டுருங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பறி உள்ள போகுது சார். என்ன தோசையா சுட்டு இருந்தது? 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்டில 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறக்கு? ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய்
நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் ஆட்டை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டை போட்டுக்கிறாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயத்தை தூக்க வச்சிருந்தாரோ? பயமா இருக்கு, கட்டாதீங்கடா. டேய் திருடி வச்சிருக்க போற வெளியேறா. எல்லா என்கிட்ட திருநம் மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருநம் பொருள் போற என்ன கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எல்லா எல்லா போறாத்தீங்க. என்ன மஞ்ச பைய மூடி காட்டுறேன், உள்ள மண்ண குட்டியா மாத்திரி போறேன். உள்ள விட்டு எடு வெளிய. பூரா பொம்பளை நிறையா இருக்கலாம், பொம்பளை ஆட்டை போட்டு போற. உள்ள போற 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 துப்பாக்கி உள்ள போற போற போட செல்லி உள்ள போற. அது என்ன போடுறா? என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற இல்ல, திரும்ப கொண்டாஞ்ச, திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வச்சுருக்க. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்.